பதினெட்டு சித்தர் கன்ஃபரன்ஸ் பார்த்து என்ன கம்பி வச்சிருக்கேன் பத்து நீ நல்லா சுத்தி முத்தி கொஞ்சம் அப்படியே பாத்து ஒரு கம்பி ஒரு கையில பிடிச்சு கூட இன்னொரு கம்பி தேடு ஓகேவா அவ வரும்போது கம்ஃபர்ட்டபிள் இருந்திருக்காது ஏய் ஜக்கி நீ அப்படி மேல ஏறி படி வருது பாத்து பயப்படாத வா வந்தாச்சு கொஞ்சம் கேன ஷேர் எங்க வா என்னப்பா ஏறிமா நீ ஆட்டாம வாடாத அதை ஆட்டாத ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணாத இந்த தண்டவாளம்லாம் எடுத்துகிட்டு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பர்றான் நம்ம தான் நம்ப வரல கூட அவன் குரல் இரு நவீன் ஆ ஜெய இதுக்கு மேலே பாறை வரப்போகுதுன்னு கொஞ்சம் உஷாராக அப்படியே தண்டவாளம் பிடிச்ச மாதிரி அடுத்தது இங்கே கிடப்பா இருக்கு வேணா பார்த்து ஆஜயா கடைசியில் வரவன் தான் கொஞ்சம் பயப்பம் இருக்கும் ஆண்டா அவனை நான் உள்ள படா போட்டேன்டா அவன் ஏ இல்லை நடுவில் வந்துருக்கிய நீ ரெக்கார்டாகண்டா சரி பார்த்து வா ஒன்றும் அது வந்தா சவால் தானே இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்குண்ணே இந்த இடம் வச்சு பார்த்து வா இங்கே பிடிப்பு இங்கே இல்லை இந்த கம்பி சின்ன கம்பி இருக்குது பார்த்து வா நீங்கள் கொஞ்சம் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு வா பார்த்து வா ஆ லெவல் வியூடா யப்பா பாத்து வாடியா அப்பா நான் கொஞ்சம் வாப்பியா நீ முன்னப்படி ஓ நான் முன்னப்பான் படி கொஞ்சம் தான் கரா யால மவன வெட்டியா கோமோ ஆசை இருக்கடா இங்க இருந்து நான் இந்த வியூ ரசி போடு விக்கி விக்கி போட் பட்டியே டேய் இங்க இருக்கற தெரியல யார் அடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கடபார பாறை அதை ஏறிட்டோம் செம்ம த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு லோகேஷ் ஒரு வீர சாகசம் பண்ணான் கோ இது 360 ஒத்த கையில் பிடிச்சிட்டு ஏறி ஏறினோடனே இங்கே ஒரு கோட்டை இதுவும் இருக்குது இந்த என்ன சொல்கிறது மிச்சங்கள் இருக்குது 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் மல்லிகார்ஜுனர் கோவில் நன்னன்ற ஒரு குறுநீள மன்னர் கட்டியிருக்காரு அது வந்து பாடல்களில் இடம்பெற்றிருக்கு இந்த கோவில் பற்றி இதுதான் செம்மையான வியூ பாயிண்ட் பெஸ்ட்டு இது வரைக்கும் இருந்த பெஸ்ட் வியூ பாயிண்ட் இது தான் தெரியுதா உங்களுக்கு கடபரப்பாரம் முடிஞ்ச உடனே போகிறேன் நான் இப்போ திரும்பி உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்த பாதை அதுதான் நினைக்கிறோம் நீட்டாக இருக்கே ஒரு ரோடு அப்படியே மலைகள் கோவில்கள் செம்ம அவ்வளோதான் இனி நார்மலாக இருக்கும்னு சொல்கிறான் லோகேஷ் போய் பார்க்கலாம் அங்கே பாருங்களேன் பில்டிங் கட்டியிருக்காங்க இங்கே எப்படி கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கட்டினாங்கன்னு தெரியல அவ்வளோ ஏறி முடிச்சிட்டோன்னா ஒரு மண்டபம் இதுதான் நான் கோட்டைன்னு சொன்னேன் நான் இங்கே கோட்டை இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நான் படித்தேன் பெயிண்ட் இப்போ தான் தான் எழுதியிருக்க அடிச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் சிவன் பாதம் இதுதான் இது முதல் அடி இங்கே எடுத்து வச்சுருக்காரு அதுக்கப்புறமா ரெண்டாவது அடி திருவண்ணாமலையில் ரெண்டுமே நம்ம வந்து காமிச்சிருக்கோம் நம்ம வீடியோவில் இப்படி போனோம் நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல சிவன் பாதம் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இடத்துல கத்துனீங்கன்னா எதிரொலி எக்கோ எக்கோ நல்லா கேட்குது நீ கத்துறா லோகேஷ் ஆ கத்துறா கத்துறா ஓம் நமசிவாய கேக்குதா
ஓம் நமச்சிவாய. அப்பா அங்க ஜூம் பண்ணே, அது மானம் பாரு. எதுரா அந்த இடத்துல தெரியலடா, எக்கோ செமையா இருக்கு. இது ஒரு செம ஃபீல், எக்கோ கேக்குறது. ஃப்ரெண்ட்ஸ் ரீச் பண்ணிட்டோம் கோவில். அது கோவில், இது ஆஞ்சநேயர். இங்கே அனதர் வியூ பாயிண்ட். உஷாராக இருக்கணும். 700 அடி பள்ளமா, மலை உயரம் வந்து 4500 சம்திங். ஹியூமிடிட்டி அதிகம் இன்னைக்கு, காற்று ரொம்ப கம்மி. மழை வரும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டில் மழை வந்துச்சான். இது வந்து அன்னதான கூடம். அன்னதானம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ, எப்பயுமே. இன்றைக்கும் அன்னதானம் போடுவாங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் போடுவாங்க. நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த மூலவர் நான் காட்டுவேன். ஏன்னா இது நிறைய பேர் மேலே ஏறி பார்க்க முடியாதவங்க இருப்பீங்க, அவங்களுக்காக. கோயிலுக்கு போகலாம், நம்ம வாங்க போகலாம். வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், மேலே விநாயகர். இது கோவில் விமானம். நம்ம இப்போ உள்ளே போகலாம். கோவில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கோவில் உள்ளே இருக்கோம். அதான் கோவில் உள்ளே போகிற வழி. அங்கே தீபம் ஏற்றிருக்காங்க, ஏற்றலாம். எல்லாம் பசங்க தான்ப்பா இந்த கோவிலில் தான். லேடிஸே இல்லாத கோவில் இந்த கோவில். அங்க காட்டு, அங்க காட்டு விநாயகர். ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர், முருகர், வள்ளி தேவியானை. இவர் வீரபத்ரர். அவங்க அம்மன். அங்க காட்டு. இவங்க யாரு? தட்சிணாமூர்த்தி. பதினெட்டு சித்தர்கள் சிவலிங்கத்தோட. செம்ம டிவைனாக இருக்கு இந்த இடம். நம்ம இப்ப வெளியே போயிடலாம். சிவன் சன்னதி, சிவன் சன்னதி பார்த்துட்டோம். இப்போ அம்மன் சன்னதி, பிரம்மாம்பிகை அம்மன். நல்ல தரிசனம். நம்ம வெளியே போயிடலாம். இங்கே விளக்கேற்றிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயில் பற்றியான விஷயங்கள் சொல்லுவோம். இதே நல்ல பிள்ளைன்னு கேட்டது வந்து குசும்பு பேசுறதே அவனுக்கு குளோவில் வரும்போது டிஸ்டர்ப் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ் பருவதமலை ரொம்ப நாள் வந்து இது பண்ணது, என்ன சொல்கிறது, வரணும்னு நினச்சது. லோகேஷும் நிறைய நாள் கூப்பிட்டுட்டு இருந்தான். லோகேஷ், அது ஜெயசூர்யா, நவீன்,
அப்படியே புல் அரிச்சதுன்னு சொல்லலாம். நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்களே பூஜை பண்ணது எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். நன்னன் அப்படின்ற ஒரு குறுநில மன்னர்னால பத்து பாட்டு, அது வந்து நம்மளோட சங்ககால நூல். அந்த நூலில் வந்து இந்த என்ன சொல்கிறது, இந்த நிலம் சார்ந்த மக்கள் பற்றி இருக்கும். அதில் வந்து நாவீர மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையை குறிப்பிட்டு இங்கே இருக்க சிவனை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு நான் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து அது இப்போது கட்டின விஷயம், இந்த கோவில் கட்டியிருக்காங்க பாருங்கள், ரொம்ப பெரிய விஷயம். இந்த இந்த மலை ஏறுறது வந்து உண்மையாலே வந்து மழை காலத்தில் ரொம்ப டஃப்பான விஷயம். கரெக்டாக லோகேஷ் நீ நிறைய வாட்டி ஏறியிருக்கல, ரொம்ப டஃப்பான விஷயம். வழுக்கும் இவங்களே குறிப்பிட்டிருக்காங்க அந்த ஒரு என்ன சொல்கிற கல்வெட்டில். இந்த மாதிரி ஒரு ஒரு பக்தரும் ஒரு ஒரு தொண்டர்களும் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு சுமந்து நிறைய இன்னல்களுக்கு இடையே கட்டப்பட்ட கோவில் தான் வந்து இந்த கோவில். ரொம்ப அழகான கோவில், புல் அரிச்சதுன்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு மல்லிகார்ஜுனர், அதுக்கப்புறமா பிரம்மாம்பிகை அம்மன், சிவன் வந்து இங்கே பூமிக்கு வர சொல்ல முதல் காலடி இங்கே வச்சுட்டு ரெண்டாவது திருவண்ணாமலையில் வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது கரெக்டாக எனக்கு தெரியல. அதுதான் இது நம்ம இந்த காலடியும் பார்த்துட்டோம், அந்த காலடியும் பார்த்துட்டோம். அது ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கீழே இறங்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நான் கீழே சேஃபாக இறங்கிட்டு உங்ககிட்ட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எதனா ஒரு டிப்ஸ் இருந்தால் நான் கீழே சொல்கிறேன். ஓகே வாங்க போகலாம். மண்டபத்தில் போனோம், மழை பார்க்கலாம். நான் பார்க்கவே இல்லையம்மா, மண்டபத்துலேருந்தே இருக்கணும். அதே மாதிரியா இது மண்டபம்மா? இப்போ இருக்கு நம்ம நிற்கிறது மண்டபம் வயர்னது, இது இறங்குது வழி வேறு. மண்டபத்து மேலே தான் நிற்கணும். மண்டபம் இறங்கிட்டோண்டா, மண்டபம் ஒரு 20,000 ஒருவேளை நம்ம கூட சாமி பார்த்தவங்க இல்ல, பின்னாடி வந்து நம்ம முன்னாடி போய் நம்ம அப்புறம் போறோம். குடுப்பா வாடா இங்க எடுக்கலாம், அப்புறம் வருமோ வர மாட்டோமோ. வரும்பா சூழ்நிலை. அதோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இறங்குற வழி. கடப்பாறை பாறை மாதிரியே வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு இறங்கிறதுக்கு நல்லா பண்ணி வச்சுருக்காங்கன்னு லோகேஷ் சொன்னான். லெட்ஸ் சீ எப்படி இருக்குன்னு. ஏறது ஏறிட்டோம், இறங்குறது கொஞ்சம் நெட்டாக இருக்கு படி, கொஞ்சம் தெரிச்சு வச்சுக்கோங்க. ஏனி மாதிரிதான் திரும்பி தான் இறங்கணும் அங்க மாதிரியாடா. இதுல கொஞ்சம் படி இருக்கே, இதுல படி இல்ல. திரும்பி இறங்கணும், அப்படியே இறங்கிட்டான். பொறுமையாவே வாங்க. இப்படி இப்படி சைடா ஏத்துக்கோங்க. என்ன ட்ரெஸ் மாத்த போற உள்ள இருக்க
நானும் சட்டை எடுத்துன்னு வந்தேன்டா. நான் சட்டை தான் எடுத்துன்னு வந்தேன். இதுவெல்லாம் இல்லை, அது நம்ம எப்படியும் வேத்து ஊத்திரும் தெரியும். பைக் ஓட்டுறதுக்கு ஃபுல் கை ஷோக்கா எடுத்துன்னு வந்தேன். கையை மட்டும் டார்க் ஆயிடுதுல. ஜெய் ஸ்ரீராம். பார்த்து நேரா கம்பி வச்சிருக்கேன் பத்து வைக்காத. கணேஷ் திரும்பி இறங்க. கணேஷ் இல்லை திரும்பி தான் திரும்பிக்கோ. வாட்டம் வராது திரும்பிக்கோ. ஹைட்டாக இருக்கிறதுக்கு அதுக்கும் வாட்டம் வராது. அப்படியே இறங்கு, பொறுமையாக இறங்க கணேஷ். நான் ஏன்னா ஃப்ரெண்ட்லையாகவே இறக்கணும். பயப்படாத, நான் இறங்கிக்கிறேன். ஆ பத்திரம் 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 கணேஷ். நான் ஃப்ரெண்ட்ல வந்துட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஜெய்யே நீ ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்து பார்த்து இறங்க. ஐயே அடுத்தவாட்டி வரும்போது கொஞ்சம் பயம் போயிடும். எப்படி சொல்ற? பொறுமையாவே இருங்க, நீ பொறுமையாக இருங்க. நான் நிற்கிறேன். ஜெய் பார்த்து நில்ல. இதே அவன் கூட கம்பி அது மாதிரி புஷ் பண்ணாத, பார்த்து அந்த இதில் பிடிச்சிக்கோ. சரி இவன் கம்பி வளைக்கிறான்டா. அதை கம்பி இதை கம்பி எப்படா வளைக்க முடியும்? உன் வீட்டுக்கு இங்கே வைக்கிறல்ல. நாங்கள் இதை பிடிச்சிட்டு இருக்கோம்பா. சே நீ புஷ் பண்றல கை எங்கேயோ போதும். இந்த வெல்ட் வச்சவங்க எல்லாம் ஒரு மெக்கானிக். கிரேட்ல அவன் இது முடிஞ்ச உடனே ஒரு படி ஸ்டார்ட் ஆகுதுரா. அவன் பொறுமையாக வர சொல்லு எல்லாரும். கைடு முன்னாடி வரணும், பின்னாடி வந்துட்டு சாப்பாடு கதை மட்டும் சொல்ல முடியும். ஏ இருடா, வெயிட் பண்றா. நான் பயப்படலடா. நீ ஒழுங்கா இறங்கணும்னா பின்ன நீ ஸ்லிப்பானா என் மேலதான் விழுவ. இதுதான்டா, இது படிக்கட்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு அசால்ட்டா நினைச்சிருவேணா. ஒழுக்கும் பே ஒழுக்கும். ஐ திங்க் இதுதான்டா கடைசி. இரும்பு ஸ்டெப்ஸா? ஆமா. எத்தனை இருந்தது கவுண்ட் பண்ண வேலையா? கே கே அவர் கேங்க கைடு அவர்களே. நான் சரியா இல்ல மன்னிக்கிறேன். மேலே போய் தக்கன் படிக்கிட்டேன். டேய் நான் மொத்த படி ஸ்டெப்ஸ் சொல்றடா. இது மாதிரி எத்தனை இருக்கும்னு இந்த ஸ்டெப்ஸ்? அது இங்க பாருங்க, ஒழுங்கா வெல்ட் அடிக்கலாம். இங்க ஒழுங்கா வெல்ட் அடி. ஏறது ஏத்தானே இறங்கறதுல ஈஸி பா. அவ்ளோ வந்துட்டோம் வந்துட்டோம். அடுத்தது எங்க நாம போறோம்?
முடிச்சிட்டோம் கடபாறை பாறை முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஓகே அப்படினா மொத்தமே போட முடியாது நாங்க பேசாதது ஏடா நீ பேசிருப்ப தோல்வாய் ஒன்று கூட்டு வந்தீங்க பின்னாடி வாப்பா ஃப்ரெண்ட்ஸ் இறங்கி முடிச்சிட்டோம் இப்போ டைம் ஆகுதுன்னா நாங்கள் 1:30 இறங்க ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ டைம் வந்து பார்க்குறாங்களா பாரு 3:52 ஆயிடுச்சு ஸ்லோவாக நாங்கள் ஸ்லோவாக ஃபோட்டோ எடுத்து ஏறணும் வீடியோ எடுத்து ஏறணும் ஸ்லோவாக தான் இறங்கணும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஃபஸ்ட்டு வந்து படிக்கட்டுகள் வந்து டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஃபீலு நான் ஏறின மற்ற மலைகளை விட இந்த மலையோட டிஸ்டன்ஸ் வந்து நிறைய இருக்க மாதிரி ஒரு ஃபீல் படிக்கட்டுகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அந்த பாறைகள் அது ஒரு டஃப்பான இடம் அதுக்கப்புறமா அந்த கட்டப்பாறை இது ஒரு கொஞ்சம் கம்மி டிஸ்டன்ஸ் தான் பட் த்ரில்லிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு சொல்லப்போனால் அதான் அது ஏற இடமும் அது ரெண்டு இடமும் சரி ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு பொறுமையாக ஏறணும் பொறுமையாக இது பண்ணணும் டேஞ்சரஸும் கூட ரொம்ப பார்த்து இது பண்ணணும் அது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து வீக் எண்டு சண்டே சாட்டர்டே அடுத்தது பௌர்ணமி அதுதான் வந்து இங்கே வரத்துக்கு டேஸ் நைட்லேயே நீங்கள் ஏறலாம் டயர்டு இல்லாமல் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட கைட் சொல்கிறாரு மோஸ்ட்லி எல்லா மலையிலுமே நைட் ஏறுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஏன்னா வெயில் இருக்காது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஏறிட முடியும் அது வந்து எல்லாருக்கும் சொல்கிறது எல்லா மலைக்கும் சொல்கிறது தான் இந்த மலைக்கும் அப்படி தான் நைட்டு நீங்கள் மற்ற நாட்களில் வந்தீங்கன்னா நைட் ஏறலாம் வீக் டேஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரைக்கும் தான் ஏற அலௌடு மதியம் 3 வரைக்கும் தான் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வரணும் நிறைய தண்ணி தேவைப்படும் இந்த இடத்துல விற்பாங்க அப்புறம் ஒரு அந்த மலையை கெடுக்கிற விஷயம் பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்கே வரைக்கும் இருக்குன்னா கோவிலில் இருக்குது கோவில் சன்னிதானத்தில் இருக்குது கருவறையில் வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது இந்த மலையில் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம கொண்டு போகிற பிளாஸ்டிக்ஸை நம்மளே கொண்டு வந்துடலாம் இல்லைனா யூஸ் பண்ண வேணாம் பிளாஸ்டிக்ஸை அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இங்கே ஏறுறவங்க எல்லாம் பசங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது எல்லாம் ஒத்துமையாக ஏறினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னொன்று மேலே போனோடனே டவர் கிடைக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கால் பண்ணவங்களுக்கு வந்து மெசேஜ் போவோம் இந்த மாதிரி அவர் இப்போ அவைலபிளாக இருப்பார் டேக் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனால் எல்லாருக்கும் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க அம்மா கால் பண்ணி எப்படிப்பா இருக்கா சாப்பிட்டியா எங்கே இருக்க சாமி பார்த்துட்டியா அது ஒரு சம எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு ஏதோ சிங்காக எல்லாருக்கும் அப்படியே நடக்கிற மாதிரி இருந்தது அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது அதை பார்க்க வேறு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர்வானது எனக்கு ஆனால் பட் அங்கங்கே கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் நல்லா ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸோட போகிறது அடுத்து ஜெய் சொல்லுவோம் நம்ம எனக்கும் சூப்பரா இருந்ததுன்னா போகும்போது கையில ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கோங்க தண்ணியை குரங்கு குரங்கு மறந்துட்டேன்னா குரங்கு தொல்லைகள் ரொம்ப கொஞ்சம் அதிகம் அது கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க அதுவும் எல்லா மலையில இருக்கிறது தான் அது ரொம்ப நீங்க ஸ்டிக்கெல்லாம் நீங்க எடுத்துட்டு போன நான் கேமரா என்ன மேட்டர்னா நவீன் தலையில எல்லாம் ஏறிச்சு எங்க கேமரா எல்லாம் பறி போயிடுமோன்னு பயந்துட்டோம் எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டோம் அதை கேப்சர் பண்ண முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய தூக்கினாரு நீ லோகேஷ் தேங்க்ஸ் டு லோகேஷ் ஒரு முக்கியம் பெரிய காரியம் பண்ணியிருக்கான் என்னன்னா எங்களை கூட்டிட்டு வந்தது பெரிய காரியம் நம்ம போகலான்னு சொன்னது அவன் தான் அதுக்கப்புறமா வந்து அந்த கடப்பாறை பாறையில் 360 கேம் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 360 கேம் நல்லா வந்துருந்துச்சுன்னா அது காரணம் லோகேஷ் தான் ஏன்னா அது ரெண்டு கையில் வச்சு பிடிச்சி ஏறுறதே பெரிய விஷயம் ஒரு கையில் அதை பிடிச்சிட்டு ஒரு கையில் மலை ஏறினான் அதுக்கு லோகேஷுக்கு ஒரு பெரிய நன்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த மலை நீங்களும் வந்து இது பண்ணுங்கள் எவ்வளோ வயசானாலும் வரலாம் பட் டைம் வேரி ஆகும் ஓகேவா அவ்வளோதான் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம் பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஜெயசூர்யா லோகேஷ் அண்ட் நவீன் பாய் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஏற்றிக்கோங்க பாய்